எது செத்தாலும் சரி, தன் சாதி செத்துறக்கூடாது, தன் மதம் செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனநோயாளிகள் கூட்டம் பெருத்திருச்சு. தமிழ் செத்து போட்டால் பத்தி பிரச்சனை இல்லை, தமிழர் செத்து போட்டு தமிழரா, யாரோ தமிழரா. தன் சாதிக்காரன் மீது அடி விழாதவரை அந்த சாதிக்காரனுக்கு வலிக்கிறது இல்லை, தன் மதம் சார்ந்தவன் மீது அடி விழாதவரை அந்த மதத்துக்காரனுக்கு வலிக்கிறது இல்லை. ஆனால் தமிழன் மீது அடி விழுகும் போது இங்க எவனுக்கும் வலிக்கிறது இல்லை, ஏன்னா யாரும் தமிழர்களாக தன்னை உணர்வதில்லை. இங்க இருக்கிற யதார்த்த சிக்கல் இதுதான். அவ்வளவு சாதி பெருமை, அவ்வளவு சாதி வெறி, வன்மம். சரி, இத்தனை ஆண்டுகளாக சாதி இருக்குது, அதை வச்சு சாதிச்சது ஒன்று. தமிழன் யார் வந்தாலும் சாதி கேட்பான், தமிழன் இல்லாத இடம் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான். இதுதான் தமிழனுக்கு இருக்கிற உளவியல் நோய். பல காலம் நடந்திருக்கிறது இதுதான். மலையாளி வந்தாலும் தலைவர், கர்நாடகால இருந்து ஒருத்தர் வந்தாலும் தலைவர், ஆந்திராவில இருந்தே வந்தாலும் தலைவர், ஆனா தமிழ வந்தா நீங்க என்னாலுங்க? ஒருத்தர் என்ன கேட்டா ஒருத்தன், நீங்க என்னாலுங்க? நான் சித்தாளுங்க, உங்க வீட்டுல பூச்சி வேலை இருந்தா சொல்லி பூச்சி விட்டுருக்கேன். ஓடா என்னாலுங்க, அந்த ஆளு இந்த ஆளு. அப்ப சின்ன ஆளா இருக்கும்போது கேட்டான், இப்பனா ஒரு அறையை விட்டு நாங்க அடியாளுங்கன்னு இருப்பேன். புரட்சியாளர்கள் அம்பேத்கர் நம்ம கற்பிக்கிறது பாருங்க, வழிதோ இந்த காயந்தோ இந்த மொழி, இதெல்லாம் என் தம்பி அங்கே தெரிஞ்சுக்கணும். அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை உயர்வதாலும் பார்க்கவே கூடாது. அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, அவனுடைய செயல்பாடுகளில் இருந்துதான், அவனுடைய பண்பு நெறி இவற்றிலிருந்துதான் ஒரு மனிதன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று அறிய வேண்டும் என்று சொல்ற. அதேபடியே நம்முடைய இன்னொரு தாத்தா கவிமணி தேசிய விநாயகம், அவர் ஒரு பாடுறாரு, நம்ம தாத்தாவுக்காக தான் பாடுறாரு. தம்பி கொடுத்த புத்தகத்தில் அது இருந்தது. எனக்கு வந்து புத்தகம் கொடுத்தாங்க தாத்தா பற்றி, அந்த புத்தகத்தில் இருக்கு. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா? நம்மளை தான் கேட்கிறார், தட்டி கொடுத்து சாதி தெரிவதுண்டோ அப்பா? எவர் உடம்பினிலும் சிவப்பே ரத்த நிறம், சிவப்பு தான் ரத்த நிறம், எவர் வெளி நீருக்கும் உவப்பே இயற்கை குணம் அப்பா சொல்லி சொல்லி வராரு. அப்ப என்ன சொல்றாரு, நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூநூலும் இவற்றை பெற்று எவராது ஒருவர் பூமியில் பிறந்ததுண்டா அப்பா? இவற்றை பிறக்கும் போதே நெற்றியில் இவருக்கு திண்ணீர் இருந்துச்சுங்க, பிறக்கும் போதே இவர் முதுகுல பூநூல் இருந்துச்சுங்க. அப்படி யாரும் பிறக்கிறாங்களா? அப்படி யாரும் பிறக்கிறாங்களா? பிறப்பினால் உலகில் எவருக்கும் பெருமை வந்து சேராது. அப்ப சிறப்பு வேண்டுமெனில் செயல் செய்ய வேண்டும் அப்பாங்கிறாரு. சிறப்பு வேண்டும்னா நீ செயல் செய்யணும். அப்படி நம்ம தாத்தா தன் செயலால், தன் உயர்ந்த பண்பால் சிறந்து விளங்கியவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க உளவியலா ஒரு விடுதலை அடையணும். என் அன்பு தம்பி தங்கைகள், தமிழ் சமூக பிள்ளைகள், நாம் தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள். நீ என்ன நிமிரணும், என்னை தாழ்த்தியவன் யாரா? நம்ம தாத்தா எட்டமலை சீனிவாசன் ஜடா பாருங்க, எந்த சொல் உன் மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிற அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, இதுல யாரா பறைய அப்படின்னு கேட்டா, நான் தான் என்றுரா அப்படிங்கிறாரு. நான் தான் என்னப்போ அந்த நிலைக்கு நீ உளவியலாக விடுதலை அடைந்து நிமிராத வரை நீ உள்நேரவே முடியாது, அப்படியே கிடக்க வேண்டியதா. காலில் விழுகிறது, கை கட்டுறத முதல்ல விட்டு ஒளி, விட்டு ஒளி. எவனுக்கு நீ அஞ்சாத, எதுக்கு பயப்படுற? இது ஓநாடு, உன்னிலம், உன் உரிமை. தமிழ்நாட்டை தமிழரே ஆர் சீமான் ஃபாசிஸ்ட் ஏச்சு இன வெறி, உனக்கு நான் எனக்கு இன வெறி, உனக்கு சரங்கு சொரியா, அது நீடா என்னது? வந்த மனோட்டா நாட்டை கொடுத்துட்டு நாலு மூணு சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறதுக்கு நாங்க மானகட்ட கூட்டமா நாங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு புதுசா யாரும் கற்பிச்சு தர வேண்டியது இல்லை. எங்க தாத்தா, எங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை இருக்கு, எங்களுக்கு வரலாறாக வழிகாட்டிக்கிட்டு இருக்கு.
எங்களுடைய தலைவன் எங்களுக்கு கற்பித்தது இருக்கிறது. எங்கள் மூதாதைகள் தீரன் சின்னமலையோ, அழகமுத்துக்குவனோ, மருதுபாண்டியரோ, பாட்டியார் வேலுநாச்சியாரோ, சுந்தரலிங்கனாரோ, எல்லாருமே பெரும்பிடுவி எல்லாருமே எங்க முன்னோர்கள் என்ன பண்றான், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது அப்படிதான் போருக்கே போனான். நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க, பீரங்கி வச்சிருக்கான் வெள்ளக்காரன், துப்பாக்கி வச்சிருக்கான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கியில குண்டை போட்டு கொண்டுருவான், துப்பாக்கி வச்சு தூர நின்று குறிவாத்து சுட்டு கொண்டுருவான். ஆனா நம்மகிட்ட வாழும் வேலும் தான் இருக்கு. சண்டைக்கு போனா செத்துருவோம்னு தெரியுமே நம்ம பாட்டுங்களுக்கு, ஏன் போனாங்க? ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே, மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதெல்லாம் போன சண்டைக்கு. சரணடைந்தால் வாழலாம், சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அதைதான் நாம கத்துக்கணும், அதைதான் கத்துக்கணும். அப்ப சண்டை போருக்கு போனா செத்து போயிருமே, சண்டைக்கு போனா செத்து போயிருமே சாவம். அதுக்கு எங்க தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க, போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால் போராடி சாபம். துணிஞ்சு நிக்கணும், துணிஞ்சு நிக்கணும். அண்ணல் அம்பேத்கர் நமக்கு என்ன சொல்றாரு, கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பணியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று சொல்றார். அதுல நாங்க சிங்கம் இல்ல, புலிகள், அதுலயும் விடுதலை புலிகள் நாங்க, எந்த பயமும் எங்களுக்கு. காசு இல்லைன்றான், ஒண்ணு இல்லைன்றான், எதை பற்றி கவலைப்படாம தனிச்சு தனிச்சு போட்டிடுறான் இந்த பைய அப்படின்னு. தனிச்சு நான் எங்க போட்டிடுறேன், நான் என் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக போராடுறேன், அதுக்காக போட்டிடுறேன். அங்க ஒரு பெரியவர் என்னை வந்து பார்த்தாரு, சுத்தி இருக்கிறார் 15 கிராமங்கள்ல நிறைய இளைஞர்கள், பேசி பேசி அவங்களை கொண்டு வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருங்க அப்படின்ற. அப்படி அதுக்குதான் இவ்வளவு நெஞ்சு வடிக்கு கத்தி வேர்க்க வேர்க்க கத்திக்கிட்டு இருக்கிறதுல காரணம் இல்ல, அதுக்குத்தான் 5000 கோடி முதலீடு செஞ்சு 50 வருஷம் 60 வருஷம் ஆண்ட கட்சி முதலிடத்துல இருக்குது. 5000 கோடியை முதலீடு செஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கட்சி நீட்சியா வந்த ரெட்டையில சின்னத்தை வச்சுக்கிட்டு அது 2வது இடத்துல இருக்குது. ஒத்த பைசா இல்லாத பஞ்ச பரதேசி மயம் நானும் 3வது இடத்துல இருக்கேன். அதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறவருக்கு எனக்கு வந்து 3.3 புள்ளி தான் குறையுது. அதனால மாற்றம் வராமல் இருக்காது. திடீர்னு அவருக்கு தலைவராகிட்டார். இது நம்ம தாத்தாவை பற்றி பேச வேண்டிய நிகழ்வு, அவரை பற்றி நம் தமிழ் பிள்ளைகளுக்கு கொண்டு போக வேண்டிய நிகழ்வு. அதெல்லாம் என் அருமை சொந்தங்கள், அன்பு தம்பங்கைகள், நாம் பெருமையோடு நம் முன்னோர்களை நினைவு கூறணும், போற்றணும், கொண்டாடணும். கண்ணாமப்பேட்டை இடுகாட்டில் போய் நிற்கிற அந்த ஒரு ஒரு கட்சிக்கார பிள்ளையுடைய அப்பா இறந்துட்டாருன்னு போய், இங்கே தான் நம்ம தாத்தா கக்கனை அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறப்ப, இந்த நாட்டிற்கு விடுதலை போராட்டத்தில் போய் சிறைப்பட்டு சவுக்கடி வாங்கி உடம்பெல்லாம் தழும்பாகி அவ்வளவு ஈகங்களை செய்து அப்படி வாழ்ந்த ஒரு தலைவன் வந்து எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவர்களுடைய நினைவிடமெல்லாம் உலக புகழ்பெற்ற சென்னை கடற்கரையில் பல கோடி மக்கள் காசில் பல கோடி 39 கோடி 28 கோடி 40 கோடின்னு செலவு பண்ணி கட்டி வைக்கப்பட்டு அவர்கள் மண்ணுக்குள் புதைந்தவர்கள். நம்முடைய தாத்தா நமது மனதுக்குள் புதைக்கப்பட்டவர் என்பதை அன்பிற்குரிய சொந்தங்கள் அருமை உடன் பிறந்தார்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இளம் தமிழ் தலைமுறையும் கக்கனை போல ஒரு தூய அரசியல்வாதியாக நாம் வர வேண்டும் என்கிற எண்ணத்தை பெற வேண்டும். அதுதான் இன்றைய தமிழ் சமூகத்தின் தேவையாக இருக்கிறது. எனவே
என் பேரன்புக்கினிய தும்பைப்பட்டி கிராம மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தாத்தாவை போற்றுவதன் மூலமாக எங்களை போன்ற தமிழ் பிள்ளைகள் புத்தெழுச்சி பெறுகிறோம், ஒரு பெரும் நம்பிக்கையை பெறுகிறோம். அவர்கள் நேர்மையாக அரசியல் செய்து காட்ட முடியும் என்று நமக்கு நிரூபித்து காட்டியவர்கள். எப்படி எங்களுடைய தலைவன் தமிழ் மக்களுக்கென்று ஒரு இராணுவத்தை அமைத்து சிங்களப்படையை எதிர்த்து சண்டையிட்டு தமிழ் மக்களுக்கென்று ஒரு நாடை கட்டி நிர்வாகம் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டினாரோ, அப்படி உள்ள தூய்மையோடு கரபடியாத கைகளோடு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய முடியும். அரசியல் செய்வதற்கு பணம் அவசியமில்லை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும் என்று நிரூபித்து காட்டியவர்கள் நம்முடைய தாத்தாக்கள் கக்கன் காமராஜர் போன்றவர்கள். அந்த வகையில் நம்முடைய தாத்தாவின் 144வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து பிறந்த நாட்களை கொண்டாடுவதில்லை, நினைவு தினத்தைத்தான் போற்றுவோம். ஆனால் பிறக்கும்போது காமராஜர் பெருந்தலைவர் இல்லை, இறக்கும்போது பெருந்தலைவர். பிறக்கும்போது நம்முடைய தாத்தா தியாகசீலன் இல்லை, இறக்கும்போது தியாகசீலர் கக்கன். அதனாலே நம்முடைய தாத்தா வாவுசி பிறக்கும்போது கப்பல் ஓட்டிய தமிழன் இல்லை, ஆனால் இறக்கும்போது கப்பல் ஓட்டிய தமிழன். அந்த பெருமைக்குரியதை போற்றுவதுதான் தமிழன் மரபு. ஆனால் என்னுடைய தம்பி பூபதி கக்கன் அவர்களுடைய அன்பை நிராகரிக்க முடியாமல் நம்முடைய தாத்தாவின் பிறந்த நிகழ்வில் வந்து நான் பங்கேற்றிருக்கிறேன். காலையில் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வு, பனை திருவிழா, அங்கு போய் பங்கேற்கணும். இதோட நிற்க போறது இல்லையே, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சந்திக்க போறோம். என் தம்பி வெற்றிக்குமரன் சொல்றான், தாத்தாவுடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிற ஒரே அரசியல் பொது தலைவன் நீ மட்டும்தான், மற்ற எல்லா நான் தானே இருக்கேன், வேற யார் இருக்கா நமக்கு ஒருத்தர் இல்ல. அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், நம்பிக்கையோடு இருங்கள். நமக்கு ஒரு காலம் வருகிறது, காலம் வரும் என்று காத்திருக்கிறவர்கள் அல்ல நாம், நமக்கான காலத்தை உருவாக்குகிற புரட்சியாளர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். நம்முடைய தாத்தாவின் பிறந்த நாளில் அவருக்கு மகிழ்வோடு நான் என் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். நன்றி வணக்கம். நான் தமிழ்